ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி கிரவுண்ட் ஆர்கிட் பற்றி பார்க்கலாங்க. இதுதான் கிரவுண்ட் ஆர்கிட் பூ, எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். இந்த பூவில் நிறைய கலர்ஸ் இருக்குது, எல்லோ, ஒயிட்டு, டபுள் கலர், அப்படி நிறைய கலர்ஸ் இருக்குது. பூ ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வந்து ஹேங்கிங் பாட் ஆர்கிட் பார்த்துருக்கோம், அது அந்த ஆர்கிட் வந்து நம்ம மண்ணில் வைக்க மாட்டோம். அது கறித்துண்டு, அப்புறம் செங்கல், தேங்காய் நார் அதெல்லாம் போட்டு நம்ம ஹேங்கிங் பாட்டில் வைப்போம். இது வந்து நம்ம மண்ணில் வைப்போம். இந்த செடியை நான் வந்து இந்த மாதிரி தெர்மோகோல் பாக்ஸில் தான் நான் வச்சுருக்கேன், கொஞ்சம் நீளமாக இருக்கிற பாக்ஸில் வச்சுருக்கேன். நான் வாங்கி வைக்கும்போது இந்த செடி ரெண்டே ரெண்டு பிரான்ச்சு தான் இருந்தது, இப்போ எவ்வளோ செடி வந்திருக்கு. இதை வந்து நம்ம தனியாக மாற்றியும் வைக்கலாம், இது தனியாக மாற்றியும் எடுத்து வைக்கலாம். நான் மாற்றி வைக்கலை, இந்த பாக்ஸ்லேயே ஃபுல்லாக அப்படி வரட்டும் அப்படின்னு இருக்கேன். இது ஃபுல்லாக ஆன பிறகு மாற்றி வைக்கலான் இருக்கேன். இதுக்கு மண் கலவையும் நான் எதுவும் பெருசாக பண்ணலைங்க. இதுக்கு முன்னாடி நான் ஒரு செடி வச்சுருந்தேன், கோழிக்கொண்ட செடி வச்சுருந்தேன், அது கூட சீடு விழுந்து அதுவாக முளைச்சிட்ருக்கு. அந்த செடி காஞ்சோன்னு அதை எடுத்துகிட்டு இந்த செடியை வச்சுருக்கேன். மண் கலவைன்னு நம்ம நார்மலாக எங்கிட்ட தோட்டத்தில் இருக்கிற மண்ணை தான் நான் எடுத்து வச்சேன், ரொம்ப பெருசாக மண் கலவை எதுவும் ரெடி பண்ணலை. அதுக்கு பிறகு இதுக்கு உரம்னு போன் மீல் போட்டிருக்கேன், ஒரு 15 நாளைக்கு ஒருக்கா போன் மீல், அதுக்கு பிறகு ஒரு 15 இதுன்னு சாணம் உரம் அதுவும் போட்டிருக்கேன். இதில் நான் வாங்கி வச்சு ஒரு நான் சின்ன செடியாக தான் வாங்கிட்டு இருந்தேன். சின்ன செடியாக வாங்கி வச்ச உடனே ஒரு 3 மாதத்தில் இது பூக்க ஆரம்பிச்சிச்சு. 4 இதாக வந்திருக்கு பாருங்களேன். இது ஒன்று 4 இதாக அடிக்கடி அது பூத்துக்கிட்டே இருக்குது. இப்போவும் நிறைய மொட்டு வச்சுருக்கு. இந்த இருக்குல்ல, இது மொட்டு தான், உள்ளேயும் குட்டி குட்டியாக இந்த அதெல்லாம் மொட்டு. இப்போ இது பூத்துக்கிட்டே இருக்குது, எப்போவுமே இதில் பூ இருந்துக்கிட்டே இருக்குது. பூவும் சூப்பராக இருக்குது. இது சீடும் ஃபார்ம் ஆகும் போல். இங்கே பாருங்கள், இதுதான் சீடு. இந்த சீடு வந்து காஞ்சி இது எப்படி வருதுங்கிறது, சீடு எப்படி எடுக்கணுங்கிறதும், இது சீடு போட்டால் முளைச்சிச்சின்னா நான் அதையும் ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு போடுறேன். சூப்பராக இருக்குல்ல. ரொம்ப இது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த செடியை வளர்க்கணும்னு இல்லைங்க, ரொம்ப ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் தான், ரொம்ப ஈஸியாக வளரக்கூடிய செடி. எல்லார் வீட்லேயும் இது வளர்க்கணும். அதே மாதிரி நம்ம ஹேங்கிங் பாட் ஆர்கிட் வந்து ரொம்ப ரேட்டு, அது வந்து 250, 300, 800 அந்த ரேஞ்சில் இருக்கும். இது வந்து நான் வாங்கும்போது 50 ருபீஸுக்கு தான் வாங்கினேன். ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த செடி. 50 ருபீஸுக்கு இவ்வளோ அழகான பூச்செடி உண்மையாக ரொம்ப சூப்பருங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து கிரவுண்ட் ஆர்கிட் எங்கே பார்த்தாலும் வீட்டில் வாங்கி வைங்க. அது ரொம்ப அழகான செடி, ரொம்ப ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.